நெகா ஆகாஷ் உங்களோட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ கூட அவங்க கிட்ட ரேரா சேட் பண்ணுவேன் ஜெய் ஆண்டனி சார் பத்தி சொல்லணுமேனா ஷூட் டைம்ல வந்து ஃபை கோ டோ செட் அவர் இருக்கும்போது ரொம்ப குயட்டா இருப்பாரு நான் வந்தேன்னா அண்ணா ஜஸ்ட் கூப்பிட்டு சாப்பிட்டியா எல்லாம் கேட்பாரு செட்டு போகும்போது எல்லாம் எதாவது சொல்லி சிரிக்க வச்சிருவாரு மலை பிடிக்காத மாரிதான் பத்தி பேசலனா எப்படி எப்படி இருந்துச்சு அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் மழை பிடிக்காத மனிதன் வந்து விஜய் மில்டன் சார் டைரக்ட் பண்ண ஃபிலிம் ஆக்சுவலி இந்த மூவி த்ரூ அவுட் திஸ் மூவி அவர் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான டைரக்டர் ஆகிட்டார் அவருக்கும் நான் வந்து பயங்கர ஃபேவரட் ஆகிட்டேன் ஸோ செட்டுக்கு போகும்போதெல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லி சிரிக்க வச்சுருவாரு அந்த சம் ஜாலியாக போகும் மேகா ஆகாஷ் அவங்களோட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது ஸோ அவங்களோட சிஸ்டர் ரோல் தான் பண்ணுறேன் நான் மூவி ஸோ நிறைய சீன்ஸ் எங்களுக்கு ஒன்னா இருக்கும்ல இல்ல ஸோ நல்லா வி ஹேட் அ குட் பாண்ட் இப்போ கூட அவங்க கிட்ட யாராவது சாட் பண்ணுவேன் பேசுனா ரிப்ளை பண்ணுவாங்க சி இஸ் வெரி ஸ்வீட் அண்ட் விஜய் ஆன்டனி சார் பத்தி சொல்லணும் மெயினா ஷூட் டைம்ல வந்து ஃபை கோ டு செட் அவர் இருக்கும் போது ரொம்ப கொய்ட்டா இருப்பாரு நான் வந்தேன்னா ஆனால் ஜஸ்ட் கூப்பிட்டு சாப்பிட்டியா நல்லா தூங்குவியா எல்லாம் கேட்பாரு ஸோ வி ஷார்ட் இன் அதர் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஆல்சோ நார்த்லாம் கூட போய் ஷூட் பண்ணுவோம் அந்த மூவில

ஒரு பக்கம் நம்ம வந்து பாடிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த படிப்புன்ற ஒரு விஷயம் அது வந்து எப்படி போகுது ஆக்சுவலி கண்டிப்பா அது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணியே தான் ஆகணும் பிகாஸ் நைன்த் இருந்த போது தான் தீஸ் மூவிஸ் தேவர் ஷூட்டிங் ஷார்ட் பூட் த்ரீ மழை பிடிக்காத மனிதன் இதெல்லாம் வந்து நான் நைன்த்தில் இருந்து பட் இப்போ டென்த் வந்ததுனால

இது கோல் மாதிரியா நான் எய்ம் பண்ணது வந்து லைக் 85% அந்த லெவல்ல எடுப்பாங்க இல்ல எய்ம் பண்ணது சொன்னேன் ஓகே எய்ம் பண்ணது சொன்னேனா பார்க்கலாம் ஓகே சரி வால்துக்கல் ஒரு 99% எடுத்துருங்க ஒண்ணு தானே பரவால போனா போயிடு போது சரி அந்த படம் கண்ணாட கண்ணை அப்படிங்கற படம்லாம் வந்து நம்ம நடிச்சதுக்கு அப்புறமா இப்ப பாட்டு அண்ட் இது நடிப்பு இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது நம்ம வந்து இருக்கும் போது இங்கு விட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க அங்கே இட இன்ஸ்டியூட்ல இருக்கும் போதே கத்துக்கிட்டீங்க போட்டுருக்கீங்க புதுசாக பாட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம் எப்படி இந்த என்ன டச் இருக்கு போயிட்டு இருக்கு நான் வந்து இப்போ திருப்பி லைக் ஓனா ஏதாவது கம்போஸ் பண்ணி ஆல்பம் மாதிரி ரிலீஸ் பண்ணலாமான்னு இருக்கேன் ஸோ அதுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஹெல்ப் பண்ற சொல்லியிருக்காங்க

மாசை எல்லாமே திருள்ளி போகட்டும் இந்து இன்பம் துன்பம் எல்லாமே சிரட்டும்